நாடு முழுவதும் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் ஆகியவற்றுக்கு எதிராக மிகப்பெரிய கொந்தளிப்பும் அதன் விளைவாக இடைவிடாத போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி மத்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கின்றது. அந்த சுற்றறிக்கையில் நோ யுவர் கஸ்டமர், வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அதற்காக கேட்கப்படக்கூடிய ஆவணங்களில் ஒன்றாக என்பிஆர் குறித்த கடிதத்தையும் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் வங்கி இது குறித்து விளம்பரமே மாநில மொழிகளிலே வெளியிட்டது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கேவைசி ஃபார்மில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. மற்ற வங்கிகளும் இதை பின்பற்றுகின்றது. ரிசர்வ் வங்கி மறைமுகமாக மத்திய பாஜக அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை வாடிக்கையாளர்கள் மீது திணிக்கக்கூடிய வகையில் இந்த என்பிஆரையும் ஒரு ஆவணமாக அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. என்பிஆர் நடத்தப்பட்ட போது எந்த ஒரு கடிதமும் குடிமக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு அளிக்கப்படவில்லை. இந்த சூழலில் என்பிஆர் நிரந்தரமாக்கப்படும், அது ஒன்றே ஆவணமாக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக காயல்பட்டினத்தில் உள்ள சென்ட்ரல் வங்கியில் அந்த ஊர் மக்கள் தங்களுடைய பணங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழலிலே தான் என்பிஆர் ஒரு மறைமுக என்ஆர்சியாக இருக்கின்றது. தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் முதல் படிதான் என்பிஆர் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் 2018-19க்கான ஆண்டறிக்கையில் தெளிவாக குறிப்பிடுகின்றது. ரிஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் கமிஷனர் ஆஃப் சென்சஸ், அதாவது மக்கள் தொகை ஆணையாளர் மற்றும் பதிவாளர், தலைமை பதிவாளர் தான் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் சிட்டிசன்ஸ், குடிமக்களினுடைய பதிவாளராகவும் இருப்பார் என்று தெளிவாக உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிக்கை தெரிவிக்கின்றது. என்பிஆர் என்பது ஒரு மறைமுக என்ஆர்சியாக இருக்கின்றது. எனவேதான் இந்த என்பிஆர் எந்த வடிவத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் இன்று ஒரு அடையாள போராட்டமாக சென்னையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிடக்கூடிய இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். சார், நாளைக்கு நடைபெறக்கூடிய சிஏஏ தொடர்பான போராட்டங்களை, எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் திரும்ப பெற மாட்டோம் சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு, அந்த விஷயத்தை எப்படி பாருங்க? அப்படி மக்களை அவருடைய மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா சில நாட்களுக்கு முன்னால் என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் தொடர்பே இல்லை என்று சொன்னார். பிரதம மந்திரி என்ஆர்சி பற்றி நாங்கள் பேசவே இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு பிரதமரும் அமித்ஷா, மோடி அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக சுதந்திர இந்தியா கண்ட போராட்டங்களில் இப்போது நாடு முழுவதும் என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏக்கு எதிராக நடைபெறுவது போன்ற ஒரு போராட்டம் இதுவரை விடுதலை பெற்ற இந்தியா காணவில்லை. இது விடுதலை போராட்ட காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய போராட்டமாக இருக்கின்றது. நிச்சயமாக மத்திய அரசு பணியும் என்று நம்புகிறோம். சிஏஏ தொடர்பு